பொதிகை செய்திகளுக்காக ஜெயஸ்ரீ. தலைப்புச் செய்திகள். தேசிய அளவிலான ஈஸ்ரம் இணையதளம் மூலம் 27 கோடிக்கும் மேற்பட்ட அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு புதிய அடையாளம் கிடைத்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி. ஹனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு குஜராத் மாநிலம் மோர்பியில் 108 அடி உயர பிரம்மாண்ட ஹனுமன் சிலை காணொலி மூலம் திறந்து வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் 4ஆம் ஆண்டு நிறைவு. நாடு முழுவதும் 1 லட்சம் மையங்களில் இ சஞ்சீவினி தொலைதூர மருத்துவ சேவையை தொடங்கி வைத்தார் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா. வரலாற்று சாதனையாக ஓராண்டில் 1 லட்சம் மின் இணைப்புகளை வழங்கி தமிழக அரசு சாதனை. விவசாயிகளுடன் கலந்துரையாடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் விதத்தில் நாட்டிலேயே முதன்முறையாக தமிழகத்தில் கடற்பாசி வளர்ப்பு பூங்கா அமைக்கப்படும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன். ஐபிஎல் கிரிக்கெட் இன்று நடைபெறும் ஆட்டங்களில் மும்பை லக்னோ மற்றும் தில்லி பெங்களூரு அணிகள் பலப்பரீட்சை. விரிவான செய்திகள். நாட்டின் வளர்ச்சியில் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் மிக முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து டுவிட்டரில் செய்தி வெளியிட்டுள்ள அவர் கோடிக்கணக்கான அமைப்பு சாரா தொழிலாளர்களின் வாழ்க்கை முறையை எளிதாக்க தமது அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். அவர்களின் சமூக பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி வருவதாகவும் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் அவர்களுக்கு உதவும் வகையில் பல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 29 தொழிலாளர் சட்டங்கள் இருந்த நிலையில் அவற்றை எளிமைப்படுத்தி 4 சட்ட விதிகளை கொண்டு வந்திருப்பதாக தெரிவித்த ஈஸ்ரம் என்ற இணையதளத்தில் 27 கோடிக்கும் மேற்பட்ட அமைப்பு சாரா தொழிலாளர்கள் பதிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு புதிய அடையாளம் கிடைத்துள்ளது என்றார். சமூக பாதுகாப்பு நிதியின் கீழ் 38 கோடி தொழிலாளர்கள் பலனடைந்திருப்பதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். ஒரு நாடு ஒரு குடும்ப அட்டை திட்டத்தின் மூலம் புலம்பெயரும் தொழிலாளர்களின் உணவு பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறிய பிரதமர் நாடு முழுவதும் உள்ள 5 லட்சம் நியாய விலை கடைகளில் அவர்கள் எங்கு வேண்டுமானாலும் பொருட்களை வாங்கிக் கொள்ள முடியும் என்றும் கூறியுள்ளார். சாலையோர வியாபாரிகளுக்கு எளிதான கடன் வழங்க ஏதுவாக பிரதமரின் ஸ்வநிதி திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். அமைப்பு சாரா தொழிலாளர்களின் திறன்களை மேம்படுத்த பிரதமரின் கௌசல் விகாஸ் யோஜனா திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்றார். மேலும் இந்த தொழிலாளர்களுக்கு ஓய்வூதியம் மற்றும் பல்வேறு நலத்திட்டங்கள் நிறைவேற்றப்படுவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தமது டுவிட்டர் பதிவில் தெரிவித்துள்ளார். ஹனுமனின் புகழை பறைசாற்றும் வகையில் நாட்டின் 4 திசைகளிலும் பிரம்மாண்ட ஹனுமன் சிலைகள் அமைக்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஹனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு குஜராத் மாநிலம் மோர்பி என்ற இடத்தில் 108 அடி உயர பிரம்மாண்ட ஹனுமன் சிலையை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலம் திறந்து வைத்தார். மோர்பி நகரில் பாபு கேசவானந்த் ஆசிரமத்தில் இந்த ஹனுமன் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. நாட்டின் 4 திசைகளிலும் அமைக்கப்பட உள்ள ஹனுமன் சிலை திட்டத்தின் 2வது சிலையாக 108 அடி உயர ஹனுமன் சிலை குஜராத்தில் தற்போது திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி ஹனுமனின் பிரம்மாண்ட சிலை சிம்லாவில் சில ஆண்டுகளுக்கு முன்பு திறக்கப்பட்டது என்றும் 2வதாக தற்போது மோர்பியில் மற்றொரு சிலை திறக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். இதேபோன்ற மேலும் 2 சிலைகள் ராமேஸ்வரம் மற்றும் மேற்கு வங்கத்தில் நிறுவப்பட்டு நாட்டின் 4 திசைகளிலும் ஹனுமனின் புகழ் பரப்பப்படும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். நாட்டின் பல்வேறு மொழிகளிலும் ராமபிரானின் கதை எழுதப்பட்டாலும் அதன் தெய்வீகத்தன்மை அனைவரையும் ஒருங்கிணைக்கிறது என்றும் பிரதமர் கூறினார். பக்தி மார்க்கத்தில் நம்மை ஒன்றிணைக்கும் இத்தகைய புராண கதைகளே இந்தியாவின் நம்பிக்கை, ஆன்மீகம், கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியம் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி அப்போது குறிப்பிட்டார். देश के 4 अलग अलग कॉर्नर्स की जगह शिमला में ऐसी प्रतिमा तो हम पिछले कई वर्षों से देख रहे हैं। आज ये दूसरी प्रतिमा मोरबी में स्थापित हुई। 2 अन्य मूर्तियों को दक्षिण में रामेश्वरम और शिमला में स्थापित करने का कार्य मुझे बताया। साथियों, हनुमान जी की मूर्तियों की स्थापना का संकल्प नहीं बल्कि
ये एक भारत संकल्प की हिस्सा है। हनुमान जयंती இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள ட்விட்டர் வாழ்த்துச் செய்தியில் வலிமை தைரியம் சுயக்கட்டுப்பாடு ஆகியவற்றின் அடையாளமாக பகவான் ஹனுமன் திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த நாளில் ஹனுமனின் கருணையால் அனைவரின் வாழ்விலும் வலிமை அறிவாற்றல் பெருக தாம் பிரார்த்தனை செய்வதாக பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் தொடங்கப்பட்டு 4 ஆண்டுகள் நிறைவடைந்ததை கொண்டாடும் வகையில் நாடு முழுவதும் 1,00,000 மையங்களில் இ சஞ்சீவினி எனப்படும் தொலைதூர மருத்துவ சேவையை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா இன்று தொடங்கி வைத்தார். கிராமப்புற மக்கள் உள்ளிட்ட நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள சாமானிய மக்களுக்கும் தொலைதூர மருத்துவ சேவை கிடைக்கும் வகையில் உருவாக்கப்பட்டதுதான் ஆயுஷ்மான் பாரத்தின் ஒரு அங்கமான இ சஞ்சீவினி திட்டமாகும். அனைவருக்கும் சுகாதார திட்டங்கள் மற்றும் தொலைதூர மருத்துவ சேவைகளை வழங்கும் வகையிலான ஆயுஷ்மான் பாரத் திட்டம் தொடங்கப்பட்டு 4 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் இத்திட்டம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த ஒருவார காலம் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. இந்நிலையில் புதுதில்லியில் இன்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா 4வது ஆண்டு விழாவை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் நாடு முழுவதும் இ சஞ்சீவினி எனப்படும் 1,00,000 மருத்துவ சேவை மையங்களையும் அவர் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா இ சஞ்சீவினி திட்டம் எதிர்காலத்தில் மிகப்பெரிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்தும் என்று கூறினார். இதுவரை நாடு முழுவதும் 1,17,000 சுகாதார மற்றும் நல்வாழ்வு மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இ சஞ்சீவினி திட்டம் மூலம் நாட்டில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் புகழ்பெற்ற மருத்துவ நிபுணர்களிடம் கூட தொலைதூர மருத்துவ சேவையை பெற முடியும் என்றும் அமைச்சர் மன்சுக் மாண்டவியா அப்போது குறிப்பிட்டார். तो मैं ये पहाड़ों से यहाँ पहुंचने में मुझे इतना समय लगता, इतना खर्च लगता, कई दिक्कतें होती, तब जाके वो आपके पास पहुंचती। उसके अलावा आप वहां डायरेक्ट उसके हेल्थ एंड वेलनेस सेंटर पर पहुंच गई, ऐसा ही आप टेली कंसल्टेशन से जुड़ गई, यानी कि एक डॉक्टर जुड़ गए वहां, मिल गए, तो उससे उसके मन में क्या भाव होता है जरा बताइए। உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் அமைந்துள்ள காசி விஸ்வநாதர் கோவிலில் குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு இன்று சுவாமி தரிசனம் செய்தார். அயோத்தியில் ராமஜென்ம பூமியில் நேற்று தரிசனம் செய்த அவர் இன்று காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு நடத்தினார். இதேபோல் வாரணாசியில் உள்ள காலபைரவர் ஆலயத்திற்கும் சென்ற குடியரசுத் துணைத் தலைவர் தமது துணைவியாருடன் அங்கு சிறப்பு வழிபாடு நடத்தினார். இந்தியாவின் கலாச்சார பாரம்பரியத்தையும் ராமராஜ்யம் குறித்த கொள்கைகளையும் உறுதிப்படுத்தும் வகையில் அயோத்தியில் ராமர் கோவில் கட்டப்பட்டு வருவதாக தமது முகநூல் பக்கத்தில் குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். தேர்வு மற்றும் வாழ்க்கையில் உள்ள பிரச்சினைகள் குறித்து விரிவாக விவாதம் நடத்தும் தளமாக பரீட்சா பே சர்ச்சா தளம் திகழ்வதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தேர்வு எழுதும் மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் அவர்களுக்கு மன அழுத்தத்தை போக்கி தேர்வை துணிந்து எதிர்கொள்ளும் நோக்கில் பிரதமர் நரேந்திர மோடி மாணவர்களுடன் பரீட்சா பே சர்ச்சா நிகழ்ச்சி மூலம் கலந்துரையாடி வருகிறார். இதன்படி அண்மையில் நடைபெற்ற பரீட்சா பே சர்ச்சா நிகழ்ச்சியில் மாணவர்களுடன் கலந்துரையாடிய அனுபவங்கள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி தமது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். தேர்வு எழுதவுள்ள நமது துடிப்பான மாணவர்களிடம் உரையாடியதில் தாம் மகிழ்ச்சி அடைந்ததாக அதில் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். தேர்வு குறித்த விவாதம், தேர்வு மற்றும் வாழ்க்கையில் உள்ள பிரச்சினைகள் தொடர்பான விரிவான விவாதம் நடத்திய சிறப்பான நிகழ்வு இது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த உரையாடல்களின் சிறப்பு அம்சங்கள் புதுமையாக தொகுக்கப்பட்டு நமோ செயலியில் காண்போம் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். இந்தியாவிடமிருந்து கோதுமை வாங்குவதற்கு எகிப்து அரசு முடிவு செய்துள்ளதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ட்விட்டர் பதிவில் அவர் வெளியிட்டுள்ள தகவலில் ரஷ்யா யுக்ரைன் இடையே போர் நடைபெறுவதால் சர்வதேச சந்தையில் கோதுமை வரத்து தட்டுப்பாடு நிலவுவதாக கூறியுள்ளார். கோதுமையை அதிகம் ஏற்றுமதி செய்யும் நாடுகளாக ரஷ்யா யுக்ரைன் விளங்கியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்.
தற்போது எகிப்து உள்ளிட்ட நாடுகளில் உணவுப் பொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் இந்தியாவிலிருந்து கோதுமை விநியோகம் செய்ய இருப்பதாக பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். உலக அளவில் உணவு தேவைக்காக பல்வேறு நாடுகள் மாற்று வழியை தேடும்போது அவர்களுக்கு உதவிகரம் அளிக்கும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்தியர்கள் உலகின் எந்த மூலையில் வசித்தாலும் நாட்டின் அடையாளத்தை பாதுகாத்து வருவதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அமைச்சர் ராஜ்நாத் சிங் சான் பிரான்சிஸ்கோ நகரில் வசிக்கும் இந்தியர்களை சந்தித்து பேசுகையில் இதனை தெரிவித்தார். வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்களும் தங்களை இந்தியர்கள் என தெரிவிப்பதில் பெருமை கொள்வதாகவும் இந்தியாவின் கலாச்சார அடையாளங்களை வெளிநாடு வாழ் இந்தியர்கள் கைவிடுவதில்லை என்றும் அவர் பாராட்டினார். இந்திய கலாச்சாரத்தை வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தொடர்ந்து பாதுகாத்து வருவதாகவும் அவர் கூறினார். அமெரிக்காவில் வசிக்கும் இந்தியர்கள் தங்களுக்கென தனித்துவத்தை உருவாக்கிக் கொண்டிருப்பதாகவும் கடின உழைப்பின் காரணமாகவே இது சாத்தியமானது என்றும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார். உலகின் மிகப்பெரிய ஜனநாயக சக்திகளான இந்தியாவும் அமெரிக்காவும் சர்வதேச அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக ராஜ்நாத் சிங் பெருமிதம் தெரிவித்தார். இரு நாடுகளுக்கும் இடையே பொருளாதாரம், பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் நிலவி வரும் நல்லுறவுகள் பன்முகத்தன்மை கொண்டதாக விளங்குவதாகவும் அவர் கூறினார். சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். வெள்ளி வரை முற்பகல் 11:30 மணிக்கு வழிகாட்டி. நம் பாரத பிரதமரின் மக்கள் நல திட்டங்கள், நாட்டின் கட்டமைப்பு, மகளிர் மேம்பாடு வளர்ச்சி திட்டங்கள், வேளாண் வளர்ச்சி திட்டம், தொழில் முனைவு, பொருளாதார மேம்பாடு, இன்னும் பல திட்டங்கள் பற்றி துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்கும் வழிகாட்டி. இதன் மறு ஒலிபரப்பு 11:30 மணிக்கு. பொதிகையுடன் இணைந்திருங்கள். மக்கள் நலன் ஒன்றை மட்டுமே கருத்தில் கொண்டு செயல்பட்டு வரும் தமிழக அரசு வரலாற்று சாதனையாக ஓராண்டில் 100,000 மின் இணைப்புகளை வழங்கி சாதனை படைத்திருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் இன்று ஓராண்டில் 100,000 மின் இணைப்பு பெற்று பயனடைந்த விவசாயிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் கலந்துரையாடினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர் ஓராண்டிலேயே 100,000 மின் இணைப்புகளை விவசாயிகளுக்கு வழங்கி தமிழக அரசு சாதனை படைத்திருப்பதாகவும் இதன் மூலம் 100,000 குடும்பங்கள் பயனடைவதோடு மட்டுமல்லாமல் அவர்களது வேளாண் உற்பத்தியால் மாநிலம் அடையக்கூடிய வளர்ச்சியின் விகிதம் குறித்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று கூறினார். வேளாண் உற்பத்தியை பெருக்கி உழவர்களின் நலனை மேம்படுத்தும் நோக்கத்துடன் திமுக அரசு செயல்பட்டு வருவதாகவும் உழவர்களின் நலனை காக்கும் வகையில் இந்த திட்டம் துரித நடவடிக்கை மூலம் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். கொரோனா பெருந்தொற்று, வடகிழக்கு பருவமழை போன்ற இடர்பாடுகளிலும் மின் இணைப்பு கொடுக்கும் பணிகள் எந்தவித தொய்வும் இன்றி நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அப்போது குறிப்பிட்டார். இதனிடையே முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் தஞ்சாவூரிலிருந்து விவசாயிகள் காணொலி வாயிலாக கலந்துரையாடினார்கள். தஞ்சாவூர் கண்டிதம்பட்டு விவசாயி கலியமூர்த்தி துரிதமாக மின் இணைப்பு வழங்கியதற்காக முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். நிகழ்ச்சியில் மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் பழனி மாணிக்கம், சட்டமன்ற உறுப்பினர்கள் துரை சந்திரசேகரன், நீலமேகம் மற்றும் மாவட்ட ஆட்சியர் தினேஷ் பொன்ராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் விதத்தில் நாட்டிலேயே முதன்முறையாக தமிழகத்தில் கடற்பாசி வளர்ப்பு பூங்கா அமைக்கப்பட உள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு, மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இன்று சுவாமி தரிசனம் செய்த அவர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மீனவர்களின் நலனுக்காக தனி அமைச்சகத்தை உருவாக்கி பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார். ராமேஸ்வரம் மண்டபம் பகுதியில் மீன் குஞ்சுகளை கடலில் விட்டு வளர்க்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழகத்திற்கு எண்ணற்ற திட்டங்களை மத்திய அரசு வழங்கி வருவதாகவும் அதிக பயனாளிகள் உள்ள மாநிலமாக தமிழகம் திகழ்வதாகவும் அமைச்சர் எல் முருகன் கூறினார். தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கத்துடன் கடற்பாசி வளர்ப்பு சிறப்பு பொருளாதார மண்டலம் அமைப்பதற்கு இடம் ஒதுக்கீடு செய்யும்படி தமிழக அரசிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் இடம் தேர்வு செய்யப்பட்டவுடன் கடற்பாசி வளர்ப்பு பூங்கா அமைக்கும் பணிகள் விரைவில் தொடங்கும் என்றும் அமைச்சர் அப்போது குறிப்பிட்டார்.
பிரதமரின் மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் குளிர்பதன கிடங்கு மீன் பதப்படுத்தப்படும் நிலையம் ஆழ்கடல் மீன் வளர்ப்பு போன்ற திட்டங்களுக்காக தமிழகத்தில் சுமார் 20,000 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் எல் முருகன் அப்போது கூறினார். தரம் உயர்த்துவது இப்படி பல்வேறு நடவடிக்கைகள் நாம் எடுத்திருக்கிறோம். இப்ப மீன்பிடி தடைக்காலம் இருக்கிறது, அவங்களுக்கு மாதம் 1,500 ரூபாய் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். அதே போல மீனவர்களுக்கு குரூப் இன்சூரன்ஸ்க்கான திட்டத்தையும் நாம் செயல்படுத்திக் கொண்டிருக்கோம். மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் விமர்சையாக இன்று நடைபெற்றது. மதுரை மட்டுமல்லாது சுற்றுவட்டார மாவட்டங்களிலும் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக அழகர் கோவிலில் இருந்து புறப்பட்ட சுந்தரராஜ பெருமாள் கள்ளழகர் வேடத்தில் தங்க குதிரை வாகனத்தில் புறப்பட்டு நேற்று மதுரை வந்தடைந்தார். பல்வேறு மண்டப படிகளில் கள்ளழகருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. மதுரை தல்லாக்குளம் பெருமாள் கோவிலுக்கு வந்தடைந்த கள்ளழகருக்கு திருமஞ்சனம் நடைபெற்றது. ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை அணிந்து எழுந்தருளிய கள்ளழகர் இன்று அதிகாலை 3:30 அளவில் தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளி வைகை ஆற்றுக்கு வந்தடைந்தார். காலை 6:30 அளவில் வைகை ஆற்றில் இறங்கிய கள்ளழகருக்கு தீர்த்தவாரி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இன்றிரவு வண்டியூர் வீரராக பெருமாள் கோவிலில் திருமஞ்சனம் நடைபெறும். நாளை காலை அங்கிருந்து புறப்பட்டு தேனூர் மண்டபத்தை சென்றடைவார். கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சியை காண பல்லாயிரக்கணக்கான மக்கள் மதுரையில் குவிந்துள்ளனர். முன்னதாக நேற்று மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. கீழமாசி வீதியில் தொடங்கிய தேரோட்டம் தொடர்ந்து தெற்கு மாசி வீதி, மேலமாசி வீதி, வடக்கு மாசி வீதி வழியாக வலம் வந்து நிலையை அடைந்தது. தொடர்வது விரைவுச் செய்திகள். விடுதலையின் அமிர்த பெருவிழாவின் ஒரு பகுதியாக MyGov.in மற்றும் மும்பை பங்குச்சந்தையின் முதலீட்டாளர் பாதுகாப்பு நிதியத்துடன் இணைந்து திவாலாதல் சட்டம் 2016 குறித்த 3வது தேசிய ஆன்லைன் வினாடி வினா போட்டியை IBBI எனப்படும் இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி போர்ட் ஆஃப் இந்தியா நடத்துகிறது. இன்று முதல் அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த வினாடி வினாவில் 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் கலந்து கொள்ளலாம். திவாலாதல் சட்டம் குறித்த விழிப்புணர்வையும் புரிதலையும் நாடு முழுவதும் பங்குதாரர்களிடையே ஏற்படுத்தும் நோக்கத்துடன் இந்த தேசிய ஆன்லைன் வினாடி வினா நடத்தப்படுகிறது. நீலகிரி மாவட்டத்தில் தோட்டக்கலைத்துறைக்கு சொந்தமான பல்வேறு பூங்காக்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சிப் பணிகளை தமிழக அரசின் வேளாண் மற்றும் வேளாண் பொருட்கள் உற்பத்தித்துறை செயலாளர் சமயமூர்த்தி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தோட்டக்கலைத்துறைக்கு சொந்தமான வர்லியார் அரசு தோட்டக்கலை பண்ணை, காட்டேரி பூங்கா, சிம்ஸ் பூங்காக்களை அவர் பார்வையிட்டு அங்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டப்பணிகளை ஆய்வு செய்தார். சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் அடிப்படை வசதிகள் குறித்தும் அவர் மாவட்ட அதிகாரிகளிடம் ஆலோசனை நடத்தினார். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ரஜோரி மாவட்டம் குர்தான் சாலையில் சக்தி வாய்ந்த வெடிகுண்டை பாதுகாப்பு படையினர் பறிமுதல் செய்தனர். பின்னர் அந்த வெடிகுண்டை எடுத்துச் சென்று செயலிழக்கச் செய்ததாகவும் இதனால் மிகப்பெரிய விபத்து தவிர்க்கப்பட்டதாகவும் பாதுகாப்பு படை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். சாலையில் வெடிகுண்டு கண்டெடுக்கப்பட்டது குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருவதாகவும் அவர் கூறினார். இந்த ஆண்டுக்கான அமர்நாத் யாத்திரைக்கான முன்பதிவு தொடங்கி நடைபெற்று வருவதாக இந்த யாத்திரைக்கான வாரியம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் வங்கி, பஞ்சாப் நேஷனல் வங்கி, எஸ் வங்கி மற்றும் பாரத் ஸ்டேட் வங்கி 100 கிளைகளிலும் இணையதளம் மற்றும் மொபைல் செயலி மூலமும் அமர்நாத் யாத்திரைக்கு முன்பதிவு நடைபெற்று வருகிறது. இதற்கிடையே அமர்நாத் யாத்திரைக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து உள்துறை செயலாளர் அஜய் பல்லா ஆய்வு மேற்கொண்டார். பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து உள்துறை அமைச்சர் விரைவில் கேட்டறிய உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஜூன் மாதம் 30ஆம் தேதி தொடங்கும் அமர்நாத் யாத்திரை ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரை நடைபெறும்.
கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோரின் விகிதம் 98.76% உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் ஒரே நாளில் புதிதாக 975 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தொற்றிலிருந்து 796 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 4 பேர் உயிரிழந்தனர். சிகிச்சை பெற்று வருவோரின் எண்ணிக்கை 11,366 உள்ளது என மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஒரே நாளில் புதிதாக 22 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 24 பேர் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ள நிலையில் கொரோனா உயிரிழப்பு ஏதுமில்லை. தற்போது 228 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சென்னையில் 12 பேர் உட்பட 9 மாவட்டங்களில் மட்டும் கொரோனா தொற்று பதிவாகியுள்ளது. உலகம் முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 50,38,46,118 உள்ளது. இதுவரை தொற்று பாதிப்பு காரணமாக 62,20,414 பேர் உயிரிழந்தனர். தொற்றிலிருந்து 45,41,71,439 பேர் குணமடைந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் இதுவரை செலுத்தப்பட்ட கொரோனா தடுப்பூசிகளின் எண்ணிக்கை 186,38,00,000 தாண்டியுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் இதுவரை 186,38,31,723 கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. கடந்த 24 மணி நேரத்தில் 689,724 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. 12 முதல் 14 வயதுக்குட்பட்டோருக்கு முதல் தவணையாக 2,40,16,391 தடுப்பூசிகளும் இரண்டாவது தவணையாக 57,147 தடுப்பூசிகளும் செலுத்தப்பட்டுள்ளன. இதுவரை 2,49,97,605 பூஸ்டர் தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பூஸ்டர் தடுப்பூசிகள் உட்பட 10,40,29,678 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் இதுவரை 16,61,583 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து வருவது உலக செய்திகள். ஜெருசலேம் நகரில் அமைதியை நிலைநாட்ட தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார். ஜெருசலேம் நகரில் உள்ள புகழ்பெற்ற அல் அக்ஸா மசூதி வளாகத்தில் நேற்று பாலஸ்தீனியர்களுக்கும் இஸ்ரேல் காவல்துறையினருக்கும் இடையே கடும் மோதல் ஏற்பட்டது. இதில் பலர் படுகாயம் அடைந்தனர். இந்த சம்பவம் குறித்து ஆழ்ந்த கவலை வெளியிட்டுள்ள ஐநா பொதுச் செயலாளர் சம்பவ பகுதியில் அமைதியை நிலைநாட்ட அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். யூதர்கள் மற்றும் இஸ்லாமியர்களின் புனித தலமாக கருதப்படும் ஜெருசலேத்தில் அமைதியை நிலைநாட்ட வேண்டியது அவசியம் என்றும் மேற்கொண்டு அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் தடுக்கப்பட வேண்டும் என்றும் ஐநா பொதுச் செயலாளர் வலியுறுத்தியுள்ளதாக அவரது செய்தித் தொடர்பாளர் அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளார். கடும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ள இலங்கையில் சமையல் எரிவாயு கிடைக்காமல் மக்கள் தொடர்ந்து திண்டாடி வரும் நிலையில் அந்நாட்டில் முக்கிய எரிவாயு நிறுவனத்தின் தலைவரான தேசரா ஜெய்சிங்கே தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். கடும் பொருளாதார நெருக்கடியால் இலங்கையில் அத்தியாவசிய பொருட்களின் தட்டுப்பாடு கடுமையாக நிலவுகிறது. அரிசி மற்றும் உணவுப் பொருட்களின் விலை எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு உயர்ந்துள்ளதால் மக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகி வீதிகளில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர் மின்வெட்டும் சமையல் எரிவாயு சிலிண்டர்களின் தட்டுப்பாடு மக்களை வாட்டி வதைத்து வருகிறது. இந்நிலையில் அந்நாட்டின் முக்கிய எரிவாயு நிறுவனமான லிட்ரோ கேஸ் நிறுவனத்தின் தலைவர் தேசரே ஜெய்சிங்கே தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தமது ராஜினாமா கடிதத்தை அவர் அதிபர் கோத்தபய ராஜபக்சேவிடம் அளித்துள்ளார். எரிவாயு தட்டுப்பாட்டை போக்க முடியாத காரணத்தால் தாம் பதவியை ராஜினாமா செய்வதாகவும் நாட்டின் பொருளாதாரத்தை சீர்படுத்தும் முயற்சியில் அனைவரின் ஒத்துழைப்பும் தேவை என்றும் அவர் தமது ராஜினாமா கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கானை போலவே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட்டதால் அந்நாட்டு நாடாளுமன்ற துணை சபாநாயகர் காசிம் சூரி தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். பாகிஸ்தான் பிரதமராக இருந்த இம்ரான்கான் மீது எதிர்க்கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவந்ததைப் போலவே அந்நாட்டு நாடாளுமன்ற துணை சபாநாயகர் காசிம் சூரி மீதும் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்த தீர்மானத்தின் மீது இன்று வாக்கெடுப்பு நடத்தப்படவுள்ள நிலையில் துணை சபாநாயகர் காசிம் சூரி தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார்.
அறிவித்துள்ளார். தமது ராஜினாமா கடிதத்தை ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள அவர் கட்சித் தலைவர்களுடன் கலந்து ஆலோசித்து இந்த முடிவை எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானின் இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாட்டில் எந்தவித சமரசமும் செய்து கொள்ளப்பட மாட்டாது என்றும் பாகிஸ்தானின் சுதந்திரத்தையும் நலனையும் பாதுகாக்க தொடர்ந்து பாடுபடப் போவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவிற்கு ஆதரவு மற்றும் தைவான் மீதான சைபர் தாக்குதல்கள் உட்பட உலகம் முழுவதும் பெய்ஜிங்கின் நடவடிக்கைகளுக்கு சீனா அதிக விலையை கொடுக்க நேரிடும் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. செனட் வெளியுறவுக் குழு தலைவர் பாப் மெனண்டஸ் தலைமையிலான 6 பேர் கொண்ட அமெரிக்க சட்டக்குழுவின் ஒரு பகுதியாக கிரஹாம் தற்போது தைவானுக்கு செல்கிறார். தைவான் அதிபர் சாய் இங் வென் மற்றும் தேசிய பாதுகாப்பு மந்திரி சியூ குவோ சிங் ஆகியோருடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக இந்த தூதுக்குழு தைவானுக்கு அறிவிக்கப்படாத பயணமாக வந்தடைந்ததாக ஸ்புட்னிக் செய்தி வெளியிட்டுள்ளது. உலகம் முழுவதும் சீனா அவர்கள் செய்யும் செயல்களுக்காக பின்விளைவுகளை சந்திக்க நேரிடும். அமெரிக்க சட்டக்குழுவின் தைவான் பயணம் சீனாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான உறவுகளின் அடித்தளம் பாதிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். பிலிப்பைன்ஸில் ஏற்பட்ட சூறாவளி புயலுக்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 167 உயர்ந்துள்ளது. இந்த சூறாவளி தாக்குதலில் காணாமல் போனவர்களை தேடும் முயற்சியில் அந்நாட்டு அவசரகால பணியாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். மெகி என்ற சூறாவளி புயல் கடந்த சில தினங்களுக்கு பின்பு பிலிப்பைன்ஸின் மத்திய பகுதிகளில் கடுமையாக தாக்குதல் பெருமழை மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதனால் மீட்பு பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. சுமார் 320,000 மேற்பட்டோர் பாதுகாப்பான இடத்திற்கு அப்புறப்படுத்தப்பட்டிருப்பதாக மீட்புக் குழு அதிகாரிகள் தெரிவித்தனர். தொடர்ந்து மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. அடுத்து வருவது விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பிற்பகல் 3:30 தொடங்கும் முதலாவது ஆட்டத்தில் மும்பை லக்னோ அணிகள் மோதுகின்றன. இரவு 7:30 நடைபெறும் மற்றொரு போட்டியில் தில்லி பெங்களூரு அணிகள் பலப்பரீட்சையில் ஈடுபடுகின்றன. முன்னதாக நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை ஹைதராபாத் அணி 7 வித்தியாசத்தில் வென்றது. மும்பையில் நடைபெற்ற 25 ஆட்டத்தில் முதலில் விளையாடிய கொல்கத்தா அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 8 விக்கெட் இழப்பிற்கு 175 ரன் எடுத்தது. 176 ரன்கள் என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ஹைதராபாத் அணி 17.5 ஓவர்களில் 3 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து வெற்றி இலக்கை எட்டியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய அளவிலான இ ஸ்ரம் இணையதளம் மூலம் 27 மேற்பட்ட அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு புதிய அடையாளம் கிடைத்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி. ஹனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு குஜராத் மாநிலம் மோர்பியில் 108 உயர பிரம்மாண்ட ஹனுமன் சிலை காணொலி மூலம் திறந்து வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் 4 நிறைவு. நாடு முழுவதும் 1,00,000 மையங்களில் இ சஞ்சீவினி தொலைதூர மருத்துவ சேவையை தொடங்கி வைத்தார் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா. வரலாற்று சாதனையாக ஓராண்டில் 1,00,000 மின் இணைப்புகளை வழங்கி தமிழக அரசு சாதனை. விவசாயிகளுடன் கலந்துரையாடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் விதத்தில் நாட்டிலேயே முதன்முறையாக தமிழகத்தில் கடற்பாசி வளர்ப்பு பூங்கா அமைக்கப்படும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன். ஐபிஎல் கிரிக்கெட் இன்று நடைபெறும் ஆட்டங்களில் மும்பை லக்னோ மற்றும் தில்லி பெங்களூரு அணிகள் பலப்பரீட்சை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் மாலை 5 மணிக்கு. வணக்கம்.